Taste the Daily. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. ஒரு முக்கிய பேச்சாளரான முக்கிய பொறுப்பை வகிக்கக்கூடிய காளியம்மாள் அவர்களே வந்து நாம் தமிழரை விட்டு விலக போகிறாங்க, விஜய் கட்சியில் போய் சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் ரொம்ப ஆணித்தரமாக பேசப்படுது. எதற்காக இந்த சர்ச்சைகள் திடீர்னு நாம் தமிழர்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கே சார். சரி, எத்தனை மாதம் ஆச்சு பேசி? ஒரு மாத காலமாக போயிட்டுருக்கு. இன்னும் எங்கே இருக்காங்க? நாம் தமிழரில் தான் இருக்காங்க. எங்கே விலகினாங்க? இந்த குலதெய்வம் காளியம்மாள் சொல்லி நாடாளுமன்ற தேர்தலில் அறிமுகப்படுத்தினாங்க, நிற்க வச்சு அதை போய் நின்று தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுறேன். இந்த நேரத்தில் இது வந்து பழசு வந்திருக்குது, அதை வச்சுக்கிட்டு இந்த எதிர்த்தரப்பு ஒன்று இருக்குல்ல, எதையாவது ஒன்று சொல்லி அதை சிதைக்கணும். அப்போ நீங்கள் எதிர்த்தரப்பு அப்படின்னு குறிப்பிடுறது திமுக. பாஜக பக்கம் போய் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது பேசல, போட்டு வாய் மேலேயே அடித்து தூக்கி உள்ளே போட்டு. திமுக ஒரு கட்டுவிரியன் பாம்பு, அவங்கக்கிட்ட போய் கெஞ்சி கூணி குறுகி நிற்கணும் இப்படிலாம் பேசினார்ல திருமாவளவன், எப்படி வச்சுட்டுக்கிறீங்க? நாஞ்சல் சமத்தை எப்படி நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுட்டுக்கிறீங்க? அவரை விட கேவலமாக பேசுனதெல்லாம் பார்த்துருக்கீங்க. பேசலாமா? அதில் பேசினவரை எப்படி வச்சுருக்கலாம்னு இங்கே வந்துட்டீங்க. காளியம்மாளுக்கு அவர் பிசுருன்னு சொன்ன ஒருத்தர், காளியம்மா உங்களுக்கு ரோஷன் இல்லையா, நீங்கள் அங்கே இருக்கலாமா, அவர் போயிடுறாரு, என்ன உங்களுக்கு அதில் வந்தது? ஆனால் இந்த விமர்சனங்களுக்கு தற்போதைய தேவை என்ன சார் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. காசு வாங்காமல் 30 லட்சம் ஓட்டு 8% அங்கீகாரம் வாங்கினதுன்றது இந்திய வரலாற்றில் வேறு எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு வேணான்னு சொல்லி, பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் நிற்க வச்சு இவ்வளோ செய்து இந்த அளவுக்கு வந்து 8% வந்து நிற்கிறப்ப எவ்வளோ கோடி கோடியாக கொட்டியும் நம்மளால் அங்கீகாரம் வாங்க முடியும்னு எத்தனை பேர் இருக்காங்க? எவ்வளவு பாடுபட்டு எவ்வளவு கூட்டணி வச்சு அங்கீகாரம் வாங்கின கட்சி இதுக்குள்ளே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு வரலாறு நம்ம 30 வருஷமாக பார்க்குற கனிம வள கொள்ளை, கனிம வள சுரண்டல், திருடு, இதில் 1000 கோடி அப்படின்றத முதன் முதல் பேசத்தொடங்கின கட்சி சுற்றுச்சூழல் பேசுகிற கட்சி இதுதான். கட்சி தொடங்கின 49 அண்ணா தொடங்கினது இப்போ சமீபத்தில் தான் நீங்கள் சுற்றுச்சூழல் பாசனம் திமுகக்குள்ளே இப்போ உங்கள் புத்தி அந்த அளவுக்கு இருக்குது. கல்லை கண்டா திருடு உடச்சி எடுத்துன்னு போ, மணலை கண்டா திருடு வாரி எடுத்துக்கிட்டு போ, இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. அது பாதுகாக்கப்பட வேண்டியது. தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்துல வருது, அதன் காரணமாக இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வராரு, அவங்க ரெண்டு பேரையும் எதிரிகளாக சித்தரிச்சிட்டா நமக்கு எதிர்காலத்தில் வந்து அரசியல் செய்ய கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா தமிழகத்தில் ட்ரெண்டும் அதுதானே. அந்த திடீர்னு ஒரு பிரபலமான ஊடகம் சொல்லுது பார்த்தா கடைசியாக எல்லாத்தையும் சொல்லி பார்த்துட்டான். விஜய் கட்சியில் சேரப்போகுது காளியம்மாள். அப்புறம் நீங்களே தான் சொல்கிறீங்க விஜயும் சீமானும் பேசி கொண்டு இருக்கிறார்கள், நீங்களே தான் பேசி செய்திகளை போகிறீங்க. சீமானும் அவரும் ஒன்றா கூட்டணிக்குள்ளே போக போகிறாங்களா, நீங்கள் தான் பேசுகிறீங்க. அப்புறம் ஒன்றா கூட்டணிக்குள்ளே போகிறவங்க இங்கேருந்து எப்படி ஆளை எடுப்பார் விஜய்? சீமானுக்கு மனஸ்தாபம் வரும் இல்லை சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். தமிழக அரசியல் கட்சிகளுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள், அதிமுகவில் பல சிதறல்கள் இருக்குது, திமுகவில் கூட்டணி பிரச்சனை இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, நாம் தமிழர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களிடத்தில் பெரிய பேசுபொருளாகி நிறைய பேரால் நாம் தமிழர் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது அவங்கள எதிர்க்கக்கூடியவர்கள் கூட பேச ஆரம்பித்த ஒரு விஷயமாக இருந்தது. இந்த சமயத்தில் திடீர்னு ஒரு ஆடியோ லீக் ஆகுது, அது சம்மந்தப்பட்டவர் கூட அதை ரிலீஸ் பண்ணலைன்னு வச்சுக்கலாமே. அந்த ஆடியோனால் நாம் தமிழர்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் நம்மளால் ரொம்ப வெளிப்படையாக கேள்விப்பட முடியுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு முக்கிய பேச்சாளரான முக்கிய பொறுப்பை வகிக்கக்கூடிய காளியம்மாள் அவர்களே வந்து நாம் தமிழரை விட்டு விலக போகிறாங்க, விஜய் கட்சியில் போய் சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் ரொம்ப ஆணித்தரமாக பேசப்படுது. எதற்காக இந்த சர்ச்சைகள் திடீர்னு நாம் தமிழர்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கே சார். ஏன்னா நாம் தமிழர் வந்து சீமான் அவர்களால் ரொம்ப கட்டுப்பாட்டோடு கொண்டு போகிற ஒரு இயக்கம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியிலேருந்து கேள்விப்பட்டது. ஆனால் திடீர்னு எங்கேருந்து வருது இது எல்லாமே? சரி, எத்தனை மாதமாச்சு பேசி? ஒரு மாத காலமாக போயிட்டுருக்கு. இன்னும் எங்கே இருக்காங்க? நாம் தமிழரில் தான் இருக்காங்க. எங்கே விலகினாங்க? நாம் தமிழர்லேருந்து விலகன்னு சொல்லப்படுது. பொதுவாக கட்சிக்குள்ளாக இந்த மாதிரி மனக்கசப்பு பேசிக்கிறது, அவர் பேசலை இல்லைன்னு நான் வந்து முட்டுக் கொடுக்க வரல, நான் அன்றைக்கே அதை சொல்லிட்டேன், அது அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது, வார்த்தைகள் வந்திருக்கக்கூடாது. ஏன்னா தொடக்கத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்குது சலசலப்பு, சில தவறான தகவல் அவருக்கு வந்திருக்கலாம், அதை அடிப்படையில் வந்துட்டு இப்படி ஒரு முடிவு வந்திருக்கலாம். அதுக்கு பிறகு என்னுடைய குலதெய்வம் காளியம்மாள் சொல்லி நாடாளுமன்ற தேர்தலில் அறிமுகப்படுத்தினார், நிற்க வச்சார், தேர்தல் களத்தில் போய் நின்று தீவிரமாக பிரச்சாரம் பண்ணார். இந்த நேரத்தில் இது வந்து பழசு வந்திருக்குது, அதை வச்சுக்கிட்டு இந்த எதிர்த்தரப்பு ஒன்று இருக்குல்ல, எதையாவது ஒன்று சொல்லி அதை சிதைக்கணும். பாஜக பக்கம் போய் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது பேச முடியாது, போட்டு வாய் மேலேயே அடித்து தூக்கி உள்ளே போட்டு செந்தில் பாலாஜி மாதிரி வச்சிடலான்ற பயம் வந்தது உங்களுக்கு. அப்போ நீங்கள் எதிர்த்தரப்பு அப்படின்னு குறிப்பிடுறது திமுக? நான் அதை தான் சொல்ல வரேன். இவங்க தான் இந்த தரப்பு, இந்த இவங்க தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, வேறு யாருக்கும் இந்த தேவையில்லை. இவர்களை சார்ந்தவர்கள்,
இவர்களுக்குன்னு ஒரு 32 வகையறான்னு இருக்குது. கிராமத்தில் வந்து எங்கள் வகையறாலாம் ஒரு வகையறா இருக்கும், சப்போர்ட்டாக நிறைய இருப்பாங்க, அங்காளி பங்காளின்னு. அந்த மாதிரி இதுக்குள்ளே ஒரு கூட்டம், திமுக மட்டும் இல்லை, அதுக்குள்ளே ஒரு 32 வகையறா இருக்குது. புரியுதில்ல, இவங்களுக்கெல்லாம் அது தேவைப்படுது. பாஜகவை பேசிடக்கூடாது, இந்துத்துவ மனநோகம் எதுவும் பேசிடக்கூடாது. இந்துத்துவாவுக்கு நாங்கள் வந்து பட்டு கம்பளம் விரிச்சு நாங்கள் தான் ஸ்போர்ட்ஸுக்கு அவரே தான் வரணும் அப்படின்னு கூப்பிடுவோம். புரியுதில்ல, ஆனாலும் இந்துத்துவா எதிர்ப்போம். அப்பாவோட படத்தை திறக்கிறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு ஜனாதிபதி வந்து கோவிந்த் அவர் தான் வர, அவரையே தான் வரணும். பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்துத்துவா இருக்கக்கூடிய அவரையே தான் வரணும். கலைஞர் சிலையை வந்து ஓமந்தூரார் பில்டிங்கில் திறக்கிறதுக்கு பாஜக, இந்துத்துவா, இந்த பின்னணி, ஆர்எஸ்எஸ், இதெல்லாம் பின்னணி கொண்ட வெங்கைய நாயுடுவே தான் வரணும். இதுலேயும் அந்த நாயுடுன்ற பேர் தான் வச்சு போடுறாங்க கல்வெட்டில். சாதியெல்லாம் அவங்க ஒழிக்கலை, ஒன்றும் இல்லை, சரிங்களா? ஆனால் நாங்களும் இந்துத்துவா எதிர்ப்போம். நாணயம் வெளியிடுறதுக்கு யார் வரணும்? பாஜக, இந்துத்துவா, ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருக்கக்கூடிய, ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங்கே தான் வரணும் மத்திய அரசு. ஆனாலும் நாங்கள் இந்துத்துவாவை எதிர்க்கிறோம். இதெல்லாம் மக்கள்கிட்ட அம்பலமாகிட்டு இருக்குது, உங்களால் எதிர்க்க முடியல அவங்கள. இந்துத்துவாவினுடைய எதிர்ப்பு சக்தி நாங்கள் மட்டுமே தான், எங்களை விட்டால் வேறு வழியே இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து ஆட்கள் மூலமாக, கூலி ஆட்கள் மூலமாக பேச வைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே ஒழிய உங்களால் அது முடியல. பயம் தூக்கி உள்ளே வச்சுருவாங்களே. செந்தில் பாலாஜி இன்ன வரைக்கும் ஒன்றரை ஆயிடுச்சு, ஒரு வருஷம் தாண்டி மேலே போயிடுச்சு, இன்னும் அடுத்தடுத்து நிறைய சிக்கல், எங்கே தூக்கி மொத்தமாக வச்சுருவோன்ற பெரிய பயம் வந்திருக்கு உங்களுக்கு. நீங்கள் இங்கே பழிவாங்கி பொய் வழக்கு போட்டு கைது பண்ணுறப்போ மட்டும் ஜனநாயகம் தலைக்குது. உங்கள் பேரில் அதே மத்திய அரசு செய்திச்சுனாக்கா ஜனநாயகம் வந்து தோற்குதா? பொய் வழக்கா சொல்லுங்கள் மணிமாறன், சரியாக தவறாக நீங்கள் பேசுங்க. உங்கள் மே நீங்கள் பண்ண ஃப்ராடுக்கு கண்டுபிடிச்சி வந்து வழக்கு போட்டால் பொய் வழக்கு, அரசியல் பழி வாங்குதல். நீங்கள் இங்கே யாரெல்லாம் கைது பண்ணிட்டுருக்கீங்க? உங்களை பற்றி தவறாக சொன்னால் உடனே போய் கைது பண்ணுறீங்க, சமூக வலைத்தளங்களை எழுதுறாங்கன்னு. அதே இன்னொரு கட்சியை சேர்ந்து கொச்சை உங்களுக்கு எதிர்கட்சி தரப்பில் இருக்கிறவங்க சொன்னால் என்னாலும் பேசிட்டு போட்டோம், இன்னும் பேசுங்கன்னு பேச வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படி தானே இருக்குது உங்கள்கிட்ட? இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல நேர்மை இருக்குதா பாருங்கள். இதிலிருந்து ஒன்றுக்கு ஒன்று கொண்டுட்டு வர்றதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, இந்த நாம் தமிழர் கட்சி விஷயத்தை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அவங்க எங்கேயோ போயிட்டே இருக்காங்க, கடந்த அடுத்த கட்ட வேலைக்கு போயிட்டு கட்சியினுடைய அடுத்த கட்ட வேலை என்னன்றது தொகுதி வாரியாக கூட்டம் நடத்திட்டு போகிறாங்க. அந்த கூட்டத்திலே காளியம்மாலும் கடந்துக்குச்சு, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கலந்துக்கிட்டு அங்கே பேசுது. நீண்ட நேரம் பேசுகிறப்ப பல முறை இது பேரை குறிப்பிட்டே பேசிட்டு இருக்கிறார், அதுவும் உட்காந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லையா அவங்களுக்கு? ஒன்று பேசிட்டாருனாக்கா இப்போ நான் கலைஞர் வந்து திட்டாத வார்த்தையா திமுகவில் எத்தனை பேர் அப்படியே நேராக போயிட்டு போயிட்டீங்களா? ரோஷம் மானம் தாங்காமல் அவர் போகிற வார்த்தையில் அந்த வார்த்தை சொன்னாரோ அது எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கலாம் இப்படி நீங்கள் தானே பேசிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களை எவ்வளோ பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க சொல்லு. எனக்கு தெரிஞ்ச ஒரு திராவிட தோழர் அந்த கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய குருவானவர் நீக்கிறாரு, புறக்கணிக்கிறாரு. மணிக்கணக்காக நின்றுட்டு இருந்தார் ஒரு இடத்துல, அவரை பார்க்குறதுக்கெல்லாம் நிறைய சாட்சியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பேசலாமா? நீங்கள் ஒன்றா இருக்கிறீங்க. வைகோ எவ்வளோ பேசியிருக்கிறார் உங்களை? இப்போ நீங்கள் தூக்கி வச்சுக்கிறீங்களே, இதை பேசுகிறீங்கள ஒரு வார்த்தையை, இப்படி பேசிய வைகோவை எப்படி நீங்கள் வச்சிட்ருக்கலாம் கூட்டணியில்? திமுக ஒரு கட்டுவிரியன் பாம்பு, அவங்கக்கிட்ட போய் கெஞ்சி கூணி குறுகி நிற்கணும். இப்படிலாம் பேசினார்ல திருமாவளவன், எப்படி வச்சிட்ருக்கிறீங்க? பேசலாம், இன்றைக்கி பேசலாமா? பேசலாமா? இப்படிலாம் தரக்குறைவாக பேசுனாங்கல்ல, கேவலமாக பேசுனாங்களோ உங்களை? நாஞ்சல் சமத்தை எப்படி நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சிட்ருக்கிறீங்க? அவரை விட கேவலமாக பேசுனவரெல்லாம் பார்த்துருப்பீங்களே, பேசலாமா? அதில் பேசினவர் எப்படி வச்சுருக்கலான்னு. இங்கே வந்துட்டீங்க காளியம்மாளுக்கு, அவர் பிசுருன்னு சொன்ன ஒருத்தர், காளியம்மாள் உங்களுக்கு ரோஷம் இல்லையா, நீங்கள் அங்கே இருக்கலாமா, அவர் போயிடுறாரு, என்ன உங்களுக்கு அதில் வந்தது? ஆனால் இந்த விமர்சனங்களுக்கு தற்போதைய தேவை என்ன சார் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. தற்போது இதுதான் அவங்களுக்கு வந்து வெளியில் அரசியல் எதுவும் பண்ண முடியாது. இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இவர்கள் தான் இந்த வளர்ந்து விடக்கூடாது. நமக்கு போட்டியாக வந்துகிட்டு இருக்குது. மக்கள் எல்லாமே காசு வாங்காமல் 30 லட்சம் ஓட்டு 8% அங்கீகாரம் வாங்கினதுன்றது இந்திய வரலாற்றில் வேறு எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு வேணான்னு சொல்லி, பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் நிற்க வச்சு இவ்வளோ செய்து இந்த அளவுக்கு வந்து 8% வந்து நிற்கிறப்ப எவ்வளோ கோடி கோடியாக கொட்டியும் நம்மளால் அங்கீகாரம் வாங்க முடியலன்னு எத்தனை பேர் இருக்கிறாங்க? எவ்வளவு பாடுபட்டு எவ்வளவு கூட்டணி வச்சு அங்கீகாரம் வாங்கின கட்சி இதுக்குள்ளே இருக்குது, கரெக்டுங்களா? பணம் கோடி கணக்கில் செலவு பண்ணி கூட்டணியெல்லாம் வச்சு அதன் மூலமாக ஆதரவு வெற்றி பெற்று ஒரு பெரிய அளவுக்கு வந்து வாங்கினவங்களும் இருக்காங்க. வெறுமனே மக்கள்கிட்ட பிரச்சாரம் மட்டுமே பண்ணி 8% அங்கீகாரம் வந்திருக்குதா இல்லையா? அப்போ இது இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இது உங்களுக்கு வருதா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு வரலாறுல நான் 30 வருஷமாக பார்க்குறேன், இந்த கனிம வள கொள்ளை, கனிம வள சுரண்டல், திருடு, இதில் 1000 கோடி அப்படின்றத முதன் முதல் பேச தொடங்கின கட்சி இது தான். சுற்றுச்சூழல் பேசின கட்சி இது தான். கட்சி தொடங்கின 49 அண்ணா தொடங்கினது, இப்போ சமீபத்தில் தான் நீங்கள் சுற்றுச்சூழல் பாசனம் திமுக உள்ள உங்கள் புத்தி அந்தளவுக்கு இருக்குது.
கல்லை கண்டா திருடு உடச்சி எடுத்துன்னு போ, மணலை கண்டா திருடு வாரி எடுத்துக்கிட்டு போ, இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள். அது பாதுகாக்கப்பட வேண்டியது, அது இந்த மண்ணினுடைய சொத்து, அடுத்த தலைமுறைக்கான சொத்து. நீங்கள் ஒரு முறையும் பார்த்ததே இல்லையா? சொல்லு, தண்ணியாக நீ எவ்வளோ வேணாலும் எடுத்து போய் விற்றுக்கிட்டு போ, வேறு மாநிலத்துக்குள்ள தண்ணியை விற்றுக்கிட்டு போ. எங்கே வந்து நிற்கிது? ஒன்று கொஞ்ச நாளில் வந்துட்டு பாட்டிலில் தண்ணி வந்துருச்சு, கேன் வாட்டர் இல்லாமல் நம்மளால் வீட்டில் இருக்க முடியல, ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் இருக்க முடியாது நம்மளால் வச்சுருந்துக்கு போகிற காலம் நோக்கி வரப்போகுது. இப்போ இதெல்லாம் கவலைப்படக்கூடிய ஒரு கட்சியாக இந்த கட்சி பேசுது. நீங்கள் எப்போ பேசியிருக்கிறீங்க? இதனால் பொறாமல் உங்களுக்கு அந்த கட்சியை கண்டால் பொறாமல் ஏதாவது ஒன்று பேசி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு இவ்வளோ பேசிக்கிட்டார் புதிரின்னு சொல்லிட்டார். சி, அங்கே எப்படி காளியம்மாள் இருக்கிறது, அது வெளியில் போயிடுச்சு, பாஜகவில் பேச்சுவார்த்தை நடத்தி முடிஞ்சிச்சு. அது விளக்கமாக பேட்டியே கொடுத்துருக்கு, எத்தனை இடத்துல நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன், எந்தெந்த கட்சியில் போய் சேர போகிறேன்னு என்ன யாரெல்லாம் போட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருக்குது, உக்காந்துட்டுருக்குது. இதுக்கு கஷ்டப்படுற நீங்கள் வந்து இவ்வளவு பேசின அந்த நாஞ்சில் சம்பத்து திமுகவில் எப்படி இருக்கலாம்? இவ்வளவு மானக்கேடாக பேசின, இவ்வளவு குலத்தொழில் எல்லாம் பற்றி பேசினார் வைகோ, பேசின வைகோ எப்படி திமுக இருக்கலாம்? யாரும் ஒருத்தர் உங்களுக்கு கொதிக்கலையே, அங்கே வரலையே அந்த ரோஷமானலாம் பேசுகிறீங்களே, இவ்வளோ ரோஷமானால் இங்கே நாம் தமிழில் சீமானுக்கு இல்லை காளியம்மாளுக்கு இல்லைன்ற உங்ககிட்ட முதல்ல இருக்குதா? உதிர்ந்து போன முடின்னு சொன்ன அரசியல் வரலாறுலாம் இங்கே இருக்குது தம்பி, புரியுதுல்ல உங்களுக்கு? இருக்குதா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா அந்த வரலாறு தெரியுமா? மிகப்பெரும் ஒரு ஜாம்பாவன், திராவிடத்தில் தூண்களில் ஒன்று, உதிர்ந்து போன முடி அப்படின்னு சொன்ன வரலாறுலாம் இங்கே இருக்குது. உங்கள் பக்கத்தில் நீங்கள் வந்து இதே தலைவர் கலைஞர் எத்தனை பேரை வந்து இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிற வரலாறுலாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. என்ன ஒன்று, உங்கள் தரப்பில் ஆடியோலாம் லீக் ஆக மாட்டேங்குது, இங்கே லீக் ஆகுதா தான் பிரச்சனை. உங்களுக்கு நீங்கள் பேசுனதெல்லாம் லீக் ஆகிற மாதிரி ஒரு அரசியல் வந்துச்சுன்னா இதோட ஒன்று 10 மடங்கு இருக்கும், புரியுதில்ல உங்களுக்கு? என்ன உங்ககிட்ட பெருசாக பொது ஒழுக்கம் இருக்குது, நீங்கள் மற்ற கட்சி ஒழுக்கத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க. உங்கள் கட்சிக்குள்ளே தான் பிரச்சனை, ஆளை வச்சு வெட்டி போடுற அளவுக்குலாம் வந்துச்சு இல்லை, சொல்லு. இல்லை அப்போ அது இல்லை, ஆளை வச்சு வெட்டலை, அவரே வெட்டிக்கிட்டார்னு வந்துருச்சு தீர்ப்பு, விட்டுருங்க அதை. அவ்வளோ அவ்வளோ போட்டியெல்லாம் இருக்குதுல்ல உங்களுக்குள்ளார, இதில் என்ன இந்த கட்சிக்குள்ளே மட்டும் கோஷ்டி இருக்குது, பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, ஏன் இவ்வளவோ உங்களுக்கு? என்னன்னா ஒரு மாற்று அரசியல் இங்கே வந்துடக்கூடாது, அது வந்து அவங்களுக்கு இருக்குது. மாற்று அரசியலாக இப்போ மக்கள் வந்து விஜயகாந்த் வந்தார், ஒன்றில் கடைசியாக நம்மளே கூட்டு அதை வந்து போட்டு வாயில் மண்ணை போட்டோம், பால் ஊற்றி முடிச்சிட்டோம் அப்படின்னு உட்காந்துட்டுருக்குறாங்க. இனி யாரும் நமக்கு எதிராக இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. வரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பதட்டம் வருகிறது. அப்போ அந்த கட்சி மேலே ஏதாவது ஒன்று பேசி இங்கே இருக்காங்க, இங்கே இப்போ இது பேசி 1.5 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எந்த கட்சியில் போய் உட்காந்துட்டுருக்குறாங்க? அடுத்த 2வது நாளில் பாஜகவில் தலைமையேற்க போகிறதா ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தா சிங்கப்பூரில் போய் அதிமுகவை சந்தித்து பணம் வாங்கிட்டு அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிச்சுருவாங்க, விரைவில் தொடங்க போகுதுன்னாங்க. ஒன்றுமே இல்லையே, அது பாட்டுன்னு உட்காந்துட்டுருக்குது. இதை வாங்கிட்டாங்க, அதை எவ்வளோ நீங்கள் சொல்லிட்டீங்க. நேரில் போய் எல்லாருமே, நீங்கள் ஏகலைவன் இப்படிலாம் இருக்கலாம், நீங்கள் வந்து வெளியில் என்ன வேணாலும் அடிச்சுட்டு போகலாம், ஒரு நாள் கூட இருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்நிலை எப்படி இருக்குதுன்னு தெரியும், எவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில் போயிட்டுருக்குதுன்னு தெரியும். நீங்கள் வெளியிலேருந்து என்ன வேணாலும் பேசலாம். நான் பொதுவாக இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய இதில் பேச்சில், என்னுடைய வலைத்தளத்தில் நான் இந்த மாதிரி அவதூறு யாரும் பேச மாட்டேன். இது வாங்கிட்டாங்க, அதை வாங்கிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, நீங்கள் சொத்து வச்சுக்கிறீங்க, அதனால் நான் பேசுகிறேன். மற்றவர்கள் நான் யாருமே பேசுறதில்லை. அவங்களுக்கு அரசியல் வாழ்க்கையில் 1008 சிக்கலில் உட்காந்துட்டு சிரமப்பட்டு வந்துட்டு இருப்பாங்க, எடுத்து பேசக்கூடாதுன்னு இருக்கு. எதை பேசணுமோ அதை கடுமையாக விமர்சிச்சிருக்கேன். இப்படிலாம் இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுட்டு அதை வந்து இது வச்சுருக்கு, அதை கார்லாம் நீ வந்து 10,000 கொடுத்தாவே கார் கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு போகிறான், இஎம்ஐயில் கட்டிக்கலாம். அது பேச போனால் ஒரு ஒரு கூட்டத்துக்கும் இவ்வளோ காசு எல்லா கட்சியிலும் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, இஎம்ஐ கட்டிட்டு போக போகுது. இதில் என்ன உங்களுக்கு வந்துச்சு? அந்த கார் வச்சுருக்கு, இந்த கார் வச்சுருக்கு. அப்புறம் வந்து கருவாட்டு கார், நீங்கள் கருவாடெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறீங்களா? எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு இருக்குல்ல. அப்போ உங்களை வந்து வைகோ ஏதோ ஒன்று சொல்லி கொச்சப்படுத்தின மாதிரி பேசலாமா? அது பேசலாமா? அது நீங்களாம் அந்த ரகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசலாமா? நீங்கள் அந்த தொழில் செய்கிறவர் தானே? நான் சொல்லலை, ஐயா வைகோ உங்களை சொன்னார், நீங்கள் உங்களை தூக்கி மடியில் வச்சுட்டுக்கிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு கசப்பாக வரல, கருவின் குற்றம்னு சொன்னார் நாஞ்சில் மனோ, அதான் பிறப்பே தப்புடா அப்படின்றார். புரியுதில்ல உங்களுக்கு? கடுமையாக நாஞ்சில் மனோகரனுக்கும் கருணாநிதிக்கும் பிரச்சனை. கடைசி அது மகா மட்டமான ஒரு வார்த்தை, டே நீ இவன்தாண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரியான அர்த்தம். கருவின் குற்றம்னு ஒன்று எழுதினார் அந்த கவிதை, பரபரப்பாக பேசப்பட்டது. மந்திரக்கோள் மந்திரக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முரசொலியில் எழுதிக்கிட்டு இருப்பார். நிறைய விஷயங்கள்லாம் அங்கே நடந்தது. அவர் கருணாநிதி வந்து எழுதுறாரு, மந்திரக்கோள் நேற்று எப்படி இருந்த நீ, இன்னார் வீட்டு வாசலில் உட்காந்துட்டு திண்ணையில் படுத்திருந்த, இன்றைக்கி அண்ணா நகரில் உனக்கு 1,000,000 வீடா அப்படின்னு அவர் எழுத. 1,000,000 வீடுனாக்கா சொல்லுப்பா, அந்த காசை என்கிட்ட நீ கொடுத்துரு, நான் அவனுக்கு வீட்டை கொடுத்துட்றேன், அன்றைக்கி அந்த மதிப்பு அவ்வளோ தொகை இல்லை, வீட்டை கொடுத்துட்றேன் நாஞ்சில் மன்னகரன் சொல்ல. பார்த்தாயா உடன்பிறப்பே,
இப்படி சவால் விடுகிறது மந்திரக்கோள், நீ உடனே அனுப்பு நிதியை, அந்த வீட்டை நம்ம வாங்குறேன்னு நிதியும் வசூல் பண்ணிவிட்டு இவனும் எல்லாம் தினமும் போட்டுங்கிற இவ்வளோ உள்ள நிதி வந்து எல்லாம் கிட்டத்தட்ட சேர்ந்துருச்சு. கடைசி நேரத்தில் பார்த்தா அதே நாஞ்சல் மன்னரும் ரெண்டு பேரும் ஒன்றா மேடையில் சேர்ந்து இணைஞ்சி கை கொடுத்து நிற்கிற, இதே காசு அனுப்பணுங்க உட்காந்து விசில் அடிச்சுட்டுக்கிறாங்க. நடந்துச்சா இல்லையா உங்களுக்கு? என்ன அந்த மாதிரி கருவின் கூட்டம்னு சொல்லிட்டு காளியம்மலை என்ன சொன்னிச்சா சீமான? அதுக்கெல்லாம் உங்களுக்கு மானம் வரல, ரோஷம் வரல, அதுக்கெல்லாம் இப்படி பிச்சுக்கல சட்டையை நீங்கள் இதுக்கு மட்டும் பிச்சுக்கிறீங்க சொல்லுங்கள். எல்லா கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது, வீட்டுக்கு வீடு வாசப்படி இல்லைன்னு சொல்ல வரல. அதை போய் நீங்கள் அடுத்த பேசுனீங்களே, வா வீட்டில் இவ்வளோ அழுக்கு இருக்குது அதை பேசணுமே. ஒருவேளை தமிழக அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ திமுகன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னொரு திராவிட இயக்கமான அதிமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்காங்க. தேசிய கட்சிகளான காங்கிரஸ் எடுத்துக்கிட்டோம்னா எதிர் நிலைப்பாட்டில் பாஜக இருக்காங்க. அதனால் தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்துல வருது, அதன் காரணமாக இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வராரு, அவங்க ரெண்டு பேரையும் எதிரிகளாக சித்தரிச்சிட்டா நமக்கு எதிர்காலத்தில் வந்து அரசியல் செய்ய கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா தமிழகத்தில் ட்ரெண்டும் அதுதானே, எதிர்த்து ஒரே நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய இருவேறு அரசியல் கட்சிகள் எதிர்த்து அரசியல் செய்கிறதுனால இங்கே வந்து ட்ரெண்டு. ஸோ காளியம்மாள் அவர்கள் வந்து விஜய் கட்சியில் சேர போகிறாங்கன்னு ஒன்று சொல்லுவோம், அந்த பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சிருந்துருக்கலாம் இல்லையா? ஏன்னா இது பார்த்து ஊடகத்தில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திராவிட லாபி அதிகமாக இருக்காது இப்போன்னு சொல்லலாம். டாமினேஷன் இருக்கும், லாபி அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அது அது வந்து அவங்க ரொம்பவும் கையில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதிமுகவுக்கு அந்த பக்கம் இன்னும் வளரலை. எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது கொஞ்சம் இருந்தது, அதுக்கு பிறகு இல்லைங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மாதிரி இருக்குன்னா எல்லாரையும் பொறிக்கெடுத்து செலக்டிவாக வச்சுட்டு அவங்களுக்கு வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்து வசதிகளை கொடுத்து எல்லா ஊடகத்துலையுமே இருப்பாங்க. ஒரு ஊடகம் அறம்ன்றது ஒன்று இருக்குது, பேசும்போதெல்லாம் சில விஷயங்கள் வந்து இஷ்டத்துக்கும் அடித்து விடக்கூடாது நீங்கள் பாட்டுன்னு, இதுக்கான காரணங்கள் இருக்கணும். ஒருவேளை நீதிமன்றத்துக்கு போனால் அதை நிரூபிக்கிறதுக்கான விஷயத்தை வச்சுக்கிட்டு நான் பேசணும், ஒன்றுமே இல்லை. நீங்கள் பாட்டும் வந்து திடீர்னு ஒரு பிரபலமான ஊடகம் சொல்லுது, பார்த்தா கடைசியாக எல்லாத்தையும் சொல்லி பார்த்துட்டான் விஜய் கட்சியில் சேரப்போகுது காளியம்மாள் அப்படின்னு. அப்புறம் நீங்களே தான் சொல்கிறீங்க விஜயும் சீமானும் பேசி கொண்டு இருக்கிறார்கள், நீங்களே தான் பேசி செய்திகளை போடுறீங்க. சீமானும் அவரும் ஒன்றா கூட்டணிக்குள்ளே போக போகிறாங்களா நீங்கள் தான் பேசுகிறீங்க. அப்புறம் ஒன்றா கூட்டணிக்குள்ளே போகிறவங்க இங்கேருந்து எப்படி ஆளை எடுப்பார் விஜய்? சீமானுக்கு மனஸ்தாபம் வரும் இல்லை? ஏன்னா எங்ககிட்ட இருக்கிற ஆளை நீங்கள் தூக்கி வச்சுட்டு நாளைக்கு நான் ஒன்றா உட்காந்து மேடையில் அது நிற்கணுமா அப்படின்ட்டு வருமா இல்லையா ஈகோ எல்லாருக்கும்? அப்புறம் நீங்கள் தான் சொல்கிறீங்க ரெண்டும் ஒன்றா ஒன்றா வந்துடுவாங்க அப்படின்றீங்க, அப்புறம் நீங்களே தான் இந்த கதையும் சொல்கிறீங்க, எது உண்மை இருக்குது உங்களுக்கு? ஏன் அந்த தேவை வந்தது என்னென்னா அந்த அரசுக்கு சில நெருக்கடி மடை மாற்றுவதற்கு நம்மளால் முடிஞ்சது செய்யணும் அப்படின்னு ஊடகத்துக்குள்ளே முதலாளிகள் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். உள்ளே உக்காந்துட்டு இவங்களுக்குள்ளே ஒரு லாபி தனி ஆவர்த்தனம் இவங்களே இந்த மாதிரி சொல்கிறவங்க நான் இங்கே பண்ணிடுறேன் நீங்கள் அங்கே பண்ணு அப்படின்னு பேசிக்கிட்டு பண்ணுறது, இன்னாரை கூப்பிடுங்க விவாதத்துக்கு, இன்னாரை கூப்பிடாதீங்க, இவரை கூப்பிட்டு அதை பேசுகிறாரு, அவரை கூப்பிட்டு அப்படி பேசுகிறாரு, இவர் வந்து தமிழ் தேசியத்தில் இருக்கிறவர், இவர் இந்த கருத்தை வலுவாக இவெல்லாம் வேணாம் வேணாம் அது வந்து திமுகவுக்கு வலிக்கும், இப்படி ஒரு இது போயிட்டுருக்கேதுங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த கட்சி என்னென்னா தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும்னு மக்கள் எப்பயுமே நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் 87 காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து மிகப்பெரும் ஒரு எழுச்சியாக வந்தது. அது கடைசியாக உங்கள் திராவிடத்துக்குள்ளே கூட்டணி சேர்ந்து மாறி மாறி நீங்களே அதை செதைச்சி விட்டீங்க. அப்புறம் ஐயாவும் சில சாதின்ற முடிவுக்குள்ளே போய் அவரும் செதைஞ்சு இன்னைக்கு உட்காந்துங்கிறாரு, அது மறுக்கிறதுக்கு இல்லை. அடுத்த ஒரு வாய்ப்பு வைகோவுக்கு வந்தது. உங்கள் இதில் இருக்கிறப்பெல்லாம் நாங்களாம் வந்து சைக்கிள் எடுத்துன்னு ஊர் ஊராக போனோம், அந்த பக்கம் திருவண்ணாமலைக்கு வர்றாரு அப்படின்னாக்கா அங்கே போவோம் கூட்டத்துக்கு. இங்கே வந்து இப்போ பின்னாடி சுற்றிக்கிட்டே இருந்தோம், பத்திரிகையில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தப்ப பரபரப்பாக போயிட்டு இருந்தது. இளைஞர்கள் எழுச்சுன்னா இன்றைக்கி என்ன 10 மடங்கு அன்றைக்கி வந்தது கூட்டம், அவ்வளோ பெரிய கூட்டம்லாம் வந்தது. கடைசியாக என்ன ஆச்சு? அவர் யாருக்கு எதிராக நீ நடைப்பயணம் வந்தே மது ஒழிக்கணும் அதை பண்ணுன்னு இதை பண்ணுன்னு வந்து கடைசியாக முடிகிற நேரத்தில் அதே அதிமுக கூட கூட்டணி. அப்புறம் யாரை வந்து உன்னை மேலே கொலப்பழி சுமத்தி உன்னை தூக்கி வெளியில் கொச்சப்படுத்தி போட்டாரோ அந்த கருணாநிதியை, திரும்ப அவரோட கூட்டணி. உன்னுடைய சாயம் போயிடுச்சு, மக்கள் உங்களை நிராகரிக்கிறாங்க, திராவிடம் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிருச்சு, இன்றைக்கி வேறு வழியில் நீ கொடுத்தா உண்டு ஒரு வேளை சாப்பாடுன்ற மாதிரி இப்போ உட்காந்துட்ட. மூன்றாவது வாய்ப்பு விஜயகாந்த்க்கு வந்தது. மாற்றம் வேணான்னு மக்கள் நினைக்கவே இல்லை, ரெண்டுக்கும் மாற்றம் ஒருத்தர் வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் விஜய்க்கு வந்து நடிகர் விஜயகாந்த்க்கு 10 வரைக்கும் கொண்டு வந்தாங்க வாக்கு. கடைசியாக அது எப்படி நீங்கள் சேதிச்சிங்க? ரெண்டு பேருமே சேதிச்சிங்க, ரெண்டு திராவிட கட்சியுமே சேதிச்சிங்க. அதெல்லாம் வழி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனித்தியாக ஒன்று இன்றைக்கி வந்து நிற்கிறாங்க, மக்கள் அது அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இப்போ எரியுது, அப்புறம் ஏன் நீங்கள் நாம் தமிழர் கட்சி பேசாமல் இருப்பீங்களா சொல்லுங்கள்? நீங்கள் பேசாமல் இருப்பீங்களா? இதுதான் காரணம். அதாவது இருக்கக்கூடிய ஒரே எதிரி கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷார்ப்பாக வரீங்க மணிமாறன், நீங்கள் தான் எனக்கு எதிரி அப்படின்றப்ப உங்கள் மேலே கண்ணு வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் பேசுறதெல்லாம் செய்யறதெல்லாம் நான் குறை சொல்லிவிட்டு மக்கள் மத்தியில்
பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதான் என்னுடைய அரசியல். எதிராளியை வந்துட்டு நீ ஜெயிக்கணும், களத்தில் போட்டு நீ ஜெயிக்கணுன்றதை விட அவனை பலகீனப்படுத்துன்றது தான் ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க. அதை மிக நேர்த்தியாக செய்கிறது திமுக தான், அது வேறு எதுவுமே இல்லை. திமுக திராவிட கட்சி அதிமுகக்கிட்டையும் இருந்தது, இப்போ அந்த அந்த தன்மை அங்கே குறைஞ்சி போயிருக்கு அதிமுகவில். அப்படியான ஒரு பெரிய இதெல்லாம் அங்கே இல்லை, அந்த பெரிய அந்த ஜெயலலிதா மாதிரி ஆளுமையெல்லாம் அங்கே இல்லை, கொஞ்சம் குறைஞ்சி இருக்குது. ஆனாலும் கட்சி கட்டுப்பாடு எம்ஜிஆர் என்ற ஒரு வார்த்தைக்காக அங்கே எல்லாமே இருந்துகிட்ருக்குறாங்க. இந்த பக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கே இல்லை, குறைவு. இதில் வந்து அதிகம் இந்த லாபி இந்த விஷயங்களை பண்ணுறதில், அதுதான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ. அதுதான் இப்போ சீமான் மேலே பெரிய அளவில் தொடர்ச்சியாக அதை பேசிக்கிட்டே இருக்கணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற காரணமும் அதுதான். உங்களுடைய நேரத்தை பயன் நமக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மணிமாறன், வணக்கம். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் GIS அண்ட் ரிமோட் சென்சிங் அண்ட் மோர்.